தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் காளகஸ்தி கோவிலில் நேற்று ராகுகேது சர்ப்பதோஷ நிவாரண பூஜை நடத்தி காளகஸ்தீஸ்வரரை வழிபட்டார். முன்னதாக அவருக்கு தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவிலுக்குள் சென்ற அவர் ராகுகேது தோஷத்திற்கு செய்யப்படும் சர்ப்பதோஷ பரிகார பூஜை நடத்தினார். இதனிடையே சென்னை விமான நிலையத்தில் அதிமுக அமித்ஷா திமுகவாக மாறிவிட்டதாக உதயநிதி கூறியது குறித்த கேள்விக்கு தலையில் அடித்தவாறு நகர்ந்து சென்றார். இப்போ உதயநிதி ஸ்டாலின் வேற வந்துட்டு இது அதிமுக இல்ல அமித்ஷா திமுக அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்கு. சீனாவில் பரபரப்பான நெடுஞ்சாலையில் வாகனம் ஒன்று வெடித்து சிதறிய காட்சி வெளியாகியுள்ளது. ஷேஜியாங் மாகாணத்தில் ஜியாசிங் என்ற நகரில் நெடுஞ்சாலையில் வழக்கம் போல வாகனங்கள் பயணித்துக் கொண்டிருந்தன. அப்போது திடீரென வாகனம் ஒன்று பலத்த சப்தத்துடன் வெடித்துச் சிதறியது. இதனால் அந்த பகுதியில் மக்கள் அச்சமடைந்தனர். வெடிசப்தம் கேட்டதும் மக்கள் அலறினர். எனினும் வெடிவிபத்தில் உயிரிழப்புகள் ஏதும் பதிவாகவில்லை. விபத்தா அல்லது சதிச்செயலா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. உலக சாம்பியன்ஷிப் மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் அந்திம் பங்கல் வெண்கலப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். பெல்கிரேடில் நடந்த போட்டியில் ஸ்வீடன் வீராங்கனை எமாஜோனா மால்கிரமை அந்திம் பங்கல் எதிர்கொண்டார். 16-6 என்ற புள்ளிக்கணக்கில் வென்ற பங்கல் வெண்கலத்தை வென்றார். மேலும் அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் விளையாடவும் அந்திம் தகுதி பெற்றுள்ளார். இந்த ஆண்டு உலகளவில் நடந்த மல்யுத்த போட்டிகளில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை அந்திம் பங்கல் பெற்றுள்ளார். She won the country's first ever gold medal at the U20. கரூரில் வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க வசந்தன்கோ நிறுவனத்தின் புதிய கிளை திறக்கப்பட்டுள்ளது. தின்னப்பா கார்னர் பகுதியில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட இந்த கடையை அந்நிறுவனத்தின் இயக்குநர்கள் வினோத்குமார் மற்றும் தமிழ்ச்செல்வி வசந்தகுமார் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த கிளையின் திறப்பு விழா மேளதாளங்கள் முழங்க நடைபெற்றது.